உங்களோட கம்பெனியில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது இந்த செக்ஷனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருடைய இன்ட்ரெஸ்ட்டுமே கம்பெனியில் பாதுகாக்கப்படணும் கோர்ட்டை யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் அவர் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கார் இல்லை மெஜாரிட்டி ஷேர்ஸ் வச்சிருக்காரு பட் ஒரு டேரக்டராக அவரால் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலையில் பொதுவாக கம்பெனியோட லாபத்துக்காக தான் டேரக்டர் பார்க்கணும் அதை தவிர்த்து தன்னுடைய சுய லாபத்துக்காக செயல்பட்டார்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியோடைய கோஃபவுண்டை அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் போர்டு ஆஃப் டேரக்டர்கள்லேயும் ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருடம் மற்ற டேரக்டர்ஸோடு ஏற்பட்ட பிரச்சினையினால் தன்னுடைய சொந்த கம்பெனியிலேருந்தே ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியேற்றப்படுறாரு அதுக்கப்புறம் பதினோரு வருஷம் கழித்து திரும்பவும் சமாதானப்படுத்தி அவரை கம்பெனிக்குள்ளே கொண்டு வராங்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வரலாறு உங்களுக்கே தெரியும் வணக்கம் ஆண்டர் பிரனாஸ் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே வரலாம் உங்களோட கம்பெனி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரோட அதாவது உங்கள் நண்பர்களோட சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம் ஸோ கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் நாட்கள் போக போக கம்பெனியில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு டேரக்டர் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ப்ரொடக்டிவாக இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணால் பரவாயில்ல ஆனால் அவர் பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு ப்ரொடக்டிவாவும் இல்லை அப்படின்னா கட்டாயம் அவர் வெளியேற்றி ஆகணும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நடத்திட்டு இருக்கிறீங்க கூட அன்புரொடக்ட்டிவாக அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி உங்களோட கம்பெனியிலேருந்து வெளியேற்றுறது அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் கம்பெனிக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன லைசன்சஸ் என்ன அது எப்படி வாங்குறது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன இது அத்தனையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் அறிவடகன் பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட் முதல்ல ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குதுங்க என்ன அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் ரெண்டு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும் ரெண்டு டேரக்டர்ஸ் இருக்கணும் கம்பெனிக்குன்னு ஒரு லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் இருக்கணும் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கணும் ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்காது பெரும்பாலும் எங்கே சந்தேகம் வரும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்னா யார் டேரக்டர்னா யார் அப்படின்றதுல சந்தேகம் வரும் ஷேர் ஹோல்டர் அப்படின்றவங்க கம்பெனியில் முதலீடு போட்டு அந்த கம்பெனியோடைய இன்வெஸ்டர்ஸ் அதாவது பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே டேரக்டர்ஸ் அப்படின்றவங்க அந்த கம்பெனியோடைய டே பை டே ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணுறவங்க தான் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இதில் ஷேர் ஹோல்டரே கூட டேரக்டர்ஸாகவும் இருந்துக்கலாம் பொதுவாக நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது உங்கள் நண்பரோட சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆளுக்கு ஐம்பது பர்சன்ட் ஷேர்ஸ் வச்சிக்கிட்டு ஈக்குவல் ஷேர் ஹோல்டராக இருந்துப்பீங்க ஒரு சில இடங்களில் உங்களோட நண்பர் ஒரு நாற்பது பர்சன்ட்டோ இல்லை அறுபது பர்சன்ட்டோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் நீங்கள் மீதும் உள்ள ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இதில் நீங்கள் மைனர் ஷேர் ஹோல்டராகவும் இருந்திருக்கலாம் இல்லை மேஜர் ஷேர் ஹோல்டராகவும் இருக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சிருப்பீங்க ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் இருந்திருக்கும் ஆனால் நாட்கள் போக போக ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதுவே பூதாகரமாகி பெரிய பிரச்சனையாக போய் நின்றுருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய நண்பர் என்ன பண்ணுவார் ஓ இவ்வளோலாம் நீ பண்ணுறியா நான் கம்பெனியில் ஒர்க்கே பண்ண மாட்டேன் இதுக்கப்புறமா ஆனால் எனக்கு ஷேர்ஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பார் ஸோ அந்த இடத்துல அவர் கம்பெனியை விட்டு வெளியேற்றணும் இல்லையா அட்லீஸ்ட் மினிமம் அவருக்கு டேரக்டர்ஷிப்பில் இருந்தையாவது அவரை வெளியேற்ற வேண்டியிருக்கும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒரு டேரக்டரை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துடலாங்க இதுக்கு ஒரு பத்து காரணங்கள் இருக்குது ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மன்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏதோ சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அதிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு இதுக்கப்புறம் நான் கம்பெனியில் ஆக்டிவாகவே இருக்க மாட்டேன் நான் பாட்டி என் வேலையை பார்க்குறேன் கம்பெனிக்கே வரமாட்டேன் இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாத டேரக்டரை கட்டாயமாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சடனாக வந்து மென்டலி ஏதோ டிசேபிள் ஆயிடுறாரு ஸோ இது ஒரு காரணம் இன்னொரு ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பர் அதாவது நிறைய கடன் வாங்கிட்டு பேட் டப்ஸ் அதிகமாகிடுது அதனால் அந்த மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சால்மெண்ட்டாக தன்னை அறிவிச்சுக்கிறாரு ஸோ இதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனாலுமே நீங்க அவரை ரிமூவ் பண்ணலாம் மூணாவது விஷயம் உங்களுடைய போர்ட் ஆஃப் டேரக்டர் மீட்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவர் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டேரக்டர் இருப்பாங்க கம்பெனியில் ஆக்டிவாகவும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க போர்ட் மீட்டிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த டேரக்டருமே ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு கம்பெனி பக்கமே வரல போர்ட் மீட்டிங்கே அட்டன் பண்ணல அப்படின்னா அவரையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் இது மூணாவது காரணம் நாலாவது விஷயம் கம்பெனியோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக செயல்படுறதுங்க பொதுவாக கம்பெனியோட லாபத்துக்காக தான் டேரக்டர் பார்க்கணும் அதை தவிர்த்து தன்னுடைய சுய லாபத்துக்காக செயல்பட்டார்னா உதாரணத்துக்கு ஏதோ ஒரு வெண்டாரோட சேர்ந்துக்கிட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வாங்காமல் இன்ஃபீரியர் குவாலிட்டியில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது கையூட்டு பணம் வாங்கிட்டார் அப்படின்னு அந்த இடத்துலயுமே அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் அஞ்சாவது விஷயம் கோர்ட்ல ஏதாவது கிரிமினல் கேஸ் சம்மந்தமா ஒரு ஆறு மாதம் இம்ப்ரெஷன்மென்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேரெக்டருமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணலாங்க அடுத்து ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் சாக்டில் நிறைய ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க அதாவது ப்ராப்பராக வந்து இந்த டேரக்டர் ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணணும் க கம்பெனியோடைய கன்டியூஸ்வான அட்மாஸ்பியரில் வேலை செய்யணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பெனி சேர்க்கல சொல்லியிருக்காங்க கம்பெனிஸ் சாக்டக்கு எதிராக செயல்பட்டாலுமே அந்த டேரெக்டருமே நீங்க நீக்கலாம் அடுத்து ஏழாவது விஷயம் என்னன்னா அந்த கம்பெனியில இருந்து டேரக்டர் வாலண்டியராக அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு அப்படின்னாலுமே அந்த டேரெக்டர் நீக்கப்பட்டதாக கன்சிடர் பண்ணலாம் அடுத்து எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கம்பெனியோட இல்லை மற்ற டேரக்டர் போர்டு ஆஃப் டேரெக்டர்ஸோடய நம்பிக்கையை இழக்குறாரு அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் வந்து அவரை நீக்கம் செய்யலாம் ஒன்பதாவது பாயிண்ட் இது நிறைய இடங்களில் நடக்குங்க என்ன அப்படின்னா மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் கம்பெனி ஃபண்ட் கம்பெனியோட பணத்தை கம்பெனியோட பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஒரு சில இடங்களில் டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க சைனிங் அத்தாரிட்டி அவங்க வச்சுட்டு இருப்பாங்க ஸோ பர்சனல் யூஸ்க்காக கம்பெனியோடய பணத்தை எடுத்துருவாங்க ஸோ இது மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படின்ற கேட்டகரி கேட்க வரும் கடைசியாக ஃப்ராட் ஃப்ராட் அப்படின்றது கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது மோசடி பண்ணுறது பணத்தை மோசடி பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஃப்ராட் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற செக்ஷன் கீழே வரும் ஸோ இந்த மாதிரி பத்து காரணங்களில் எந்த ஒரு காரணமாக இருந்தாலுமே அந்த கம்பெனியோடைய டேரக்டரை ரிமூவ் பண்ணுறது போர்டுக்கும் ஷேர் ஹோல்டருக்கும் உரிமை இருக்குங்க இந்த பிரச்சனை பண்ணக்கூடிய டேரக்டரை யார் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இவர் வெளியேற்றலாம் இல்லை கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி கோர்ட்டின் தீர்ப்பின்படி இந்த டேரக்டரை நம்மளால் வெளியேற்ற முடியும் இதுக்கான செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி நைன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுதுங்க செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி நைன் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் இந்த டேரக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜரே கொடுத்துருக்காங்க இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பு இந்த மீட்டிங்க்கான நோட்டீஸ் கொடுக்கணுங்க இந்த மீட்டிங்க்கான நோட்டீஸ் அப்படின்னும் போது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அந்த பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டேரக்டர் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் மீதமுள்ள எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் டேரக்டர்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பதினாலு நாள் நோட்டீஸ் கொடுக்கணுங்க நோட்டீஸ் அப்படின்றது இன்றைக்கி கொடுத்து நாளைக்கே நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ண முடியாது மினிமம் ஃபோர்டீன் டேஸ் நோட்டீஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னா இன்றைக்கி மீட்டிங் நடக்கிற நாள் அன்றைக்கி யாரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோமோ யாருக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறோமோ அவருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு உங்கள் சைடில் நீங்கள் என்ன வந்து விளக்கம் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டு அவர் ஏதாவது விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவர் கொடுக்கணும் அவருமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவருடைய கருத்துமே கேட்டதுக்கு அப்புறமா ஒரு ஓட்டிங் நடக்கும் இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் அவருக்கு அகேன்ஸ்டாக அதாவது இந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதை ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணி கடைசியாக அந்த ஓட்டிங்லாம் அப்புறமா டிஐஆர் டுவெல் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது இந்த ஃபார்ம் மூலிமா ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸுக்குமே நம்ம இந்த டேரக்டரை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அதுக்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னு இந்த ரெசல்யூஷன் காப்பி இந்த ஃபார்ம் எல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸுக்குமே அமைச்சு வைக்கணும் இந்த இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இருக்காங்க அதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேரக்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக அவர் வெளியே அமைச்சிடலாம் ஆனால் அதுவே மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் பிரச்சனை பண்ணுறாரு மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க இவர் வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கார் இவர் வெளியே அனுப்பிச்சே ஆகணும் கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறாரு ஆனால் அவரை வெளியே அனுப்ப முடியல ஏன்னா அவர் மெஜாரிட்டி ஷேர் இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமம் என்ன அப்படின்னா செக்ஷன் டூ ஃபார்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்டில் சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருடைய இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்காக அந்த டேரக்டர் ரிமூவ் பண்றதுக்கு இந்த மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர் நீதிமன்றத்தையுமே அணுகலாங்க சரி கோர்ட்டை யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் அவர் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கார் இல்லை மெஜாரிட்டி ஷேர்ஸ் வச்சிருக்காரு பட் ஒரு டைரக்டராக அவரால் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலையில் கட்டாயம் நீதிமன்றத்தை அணுகலாம் நீதிமன்றம் ரெண்டு தரப்புமே அழைத்து அவங்கவுங்களுடைய வாதங்கள் என்ன அப்படின்றத கேட்டு கடைசியில் நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குவாங்க இந்த செக்ஷனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஷேர்ஹோல்டருடைய இன்ட்ரெஸ்ட்டுமே கம்பெனியில் பாதுகாக்கப்படணும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த செக்ஷன் டூ ஃபார்ட்டி ஒன் அப்படின்ற செக்ஷன் வந்து கம்பெனி சேக்கில் இருந்துகிட்ருக்கு ஸோ இன்றைக்கி உங்களோட கம்பெனியில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயர் என்கிற கம்பெனி பேர் லவ் இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட் நன்றி வணக்கம்